அன்பார்ந்த உழவர் பெருமக்களே கடந்த நம் நிகழ்ச்சிகளில் இயற்கை விவசாயத்தில் உணவு தன்னிறைவு பெற முடியுமா என பல உழவர்களின் கருத்துக்களை பார்த்தோம் இயற்கை விவசாயம் மூலம் விளைவிக்கப்படும் விளைபொருட்கள் நஞ்சில்லாமல் ஆரோக்கியமாக உள்ளது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை ஆனால் நிறைவான மகசூல் கிடைக்குமா உழவர்கள் போதிய வருவாய் பெற வழிவகை உள்ளதா உணவு உற்பத்தி உயருமா என்ற சந்தேகங்களுக்கு விடைக்கான அரசு இயற்கை விவசாயத்தை ஏற்று உழவர்களுக்கு தொழில்நுட்பங்களை தருவதிலும் விளைபொருட்களை நல்ல விலைக்கு சந்தைப்படுத்தவும் உதவ வேண்டும் என்பது உழவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இனி கருத்து விவாதத்தின் இறுதிப்பகுதியை பார்ப்போம் சிவசங்கர் அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவிக்குமாறு நான் அன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறேன் நம்ம கண்ணை மூடிட்டு டிவி பார்க்குறோமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு வருது எத்தனையோ விவசாயிகள் தான் ஜெயித்த கதையை மக்கள் டிவியில் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நம்மாழ்வாரை வைத்து மூன்று நாள் பயிற்சி இந்த பண்ணையில் வழங்கப்பட்டது திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களை வைத்து உயிராற்றல் வேளாண்மைக்கு பயிற்சி வழங்கப்பட்டது அடுத்த நாளே நான் போய் என் என்னுடைய நிலத்தில் உயிராற்றல் வேளாண்மைக்கு உண்டான மென்னூர் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டேன் இரநூத்தி ஐம்பது பேர் இங்கே கலந்துக்கினாங்க ஆனால் யாருமே செய்யலையா பாடினார் இவர் தேடி தேடி பார்க்குற யாரும் செய்யலை மாற்றம் எங்கெங்கே வரணும் உங்ககிட்ட வரணும் தனி மனிதர்கிட்ட வரணும் இன்னொருத்தர் செய்கிறேன்னு சிவகுமார் சார் சொல்கிறார் நீங்கள் செஞ்சீங்களா ஏன் செய்யலை உங்களுக்கு படிச்சுருக்கீங்களே ஏன் நீங்கள் ஒரு ஆப் ரெடி பண்ணலை ரூபாய் செலவு பண்ண ஒரு ஆப் கிடைக்குமே ஆப்பை ரெடி பண்ணி கொடுங்க ஏன் முடியாத போது தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க ஏமாற்றத்தை சந்திக்கிறோம் இந்த ஏமாற்றத்தின் விளைவு தான் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி நாங்கள் சொல்கிறது எவர் கிரீன் ரெவல்யூஷன் எப்பவும் பசுமையாக இருக்கணும் நல்ல பொருளை உற்பத்தி செய்யணும் நல்ல பொருளை நுகர்வோருக்கு தரலாம் சரி இன்னொரு டவுட் வந்துடுச்சு எல்லாருக்குமே ஏங்க நிலத்தை மாற்றணும்னா செயற்கை விவசாயத்திலேருந்து சார் இதெல்லாம் சைக்கிளிக்கல் சேஞ்ச் சார் மாற்றங்கள் வந்தே தீரும் மற்றவங்கள சொல்லி குறைய கிடையாது நம்ம முதல்ல மாறலாம் நான் மாறுறேன் அப்புறம் என் பையன் மாற்றோம் பக்கத்து வீட்டுக்கார மாற்றோம் பக்கத்து நிலத்துக்கார மாற்றம் சத்தியமாக மாற்றம் வரும் இந்த மாற்றத்துக்கு இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் அதிகமாக உதவி செய்யுது இன்னொன்று சொல்லுவாங்க விவசாயம் மட்டும் கணக்கு உழவன் கணக்கு பார்த்தா உழு சார் மனசு சார் ஏ நான் கொடுக்குறேன் என் நிலத்தில் எத்தனை பேர் ஒரு ஜவுளி கடைக்கு போய் நீ ஃப்ரெண்டாக பேசிட்டு வந்தால் எந்தப்பா ஒரு கட்சி பற்ற மாதிரி கொடுக்குறேன் பார்த்துக்குறீங்களா கொடுக்க மாட்டாங்களே ஒரு விவசாய நிலத்துக்கு போய் வாங்க ஐயா வாங்க என்கிட்ட வாழைக்கா இருக்குது நாள் எத்தனை பூசணிக்காய் இருக்குது போ ஐயா மூட்டை சார் அப்படியே இருக்கிறாங்கன்னு நடந்து போகிறாங்கன்னு நிற்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை சார் வாழ்க்கையில் உயர்வுன்றது பணத்தை அடிப்படையாக கிடையாது சார் மனத்தை அடிப்படையாக சார் என்னுடைய கருத்து மனசில் சார் நான் நல்லா இருக்கேன் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் இதுதான் என்னுடைய கருத்து வேளாண்மை கல்வினுடைய சிலபஸை மாற்றி இன்றைக்கி மண் மலடாயிருக்குன்னு சொல்லக்கூடிய அதே எம்எஸ் சுவாமிநாதன் போன்ற பெரியோர்கள் இருக்கும்போது இதில் சிலபஸை மாற்றி அமைச்சாங்கன்னா புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கிற காலத்தில் இயற்கை விவசாயத்தில் நிச்சயமாக சாதிக்க முடியுங்க நூற்றி இருபது நாள் ஒரு விவசாய மனசு வச்சாருன்னா நிலத்தை வளமான விவசாயமாக மாற்ற முடியும் அது என்னுடைய நிலம் சாட்சியதுக்கு நூற்றி இருபது நாள் போதுங்க இந்த நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் இயற்கை விவசாயத்தினால் உணவு அளிக்க முடியும் மாற்றம் வரணும் நாம் கொண்டு வரணும் நம்ம எல்லோரும் சேருவோம் ஆளுக்கு ஒரு கை சேர்ந்தம்னா முடியும் நீ தனி நான் தனி முடியாது அரசாங்கமும் மனசு வைக்கட்டும் நாமளும் மனசு வைப்போம் மாற்றம் நிச்சயமாக வரும் நன்றி வணக்கம் திருமுக சிவசங்கரன் அவர்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவாக தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் விளக்கமாக சொல்லி அவர் வாதிட்டார் கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தால் இந்த நம்முடைய தன்னிறைவை அடைய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசினார் அது அடுத்தபடியாக திரு லீலா வினோதன் அவர்களை பேசுமாறு நான் அழைக்கிறேன் இந்த நஞ்சில்லா விவசாயத்தில் விவசாய ஒன்று மட்டும் மட்டும் இருந்தால் நம்மளால் சாதிக்க முடியாது அதாவது நம் விரலில் இருக்கும் நகம் சாதியம் போல நம் விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பு சேர்த்தால்தான் நாம் இந்த விவசாயத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியும் என்று நான் யோசித்தேன் மண்ணினுடைய சத்துக்கள் எவ்வளோ இருக்கிறது என்பதை நாம் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் அதை ஆய்வு செய்துவிட்டு அதில் என்னென்ன பேரூட்டு சத்துகள் நுண்ணற்ற சத்துக்கள் எவ்வளோ இருக்குன்றது அறிந்து அதை தகுதி மாதிரி நாம் இயற்கை எடுப்பொருட்களை அழைக்க வேண்டும் அதுபோல் தான் நான் செய்தேன் முதலில் அந்த மண்ணை வளப்படுத்த வேண்டும் பார்த்தீங்கன்னா காற்றிலே எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் நம்மளுக்கு உள்ளது அந்த நைட்ரஜனை இழுத்து கொடுக்கக்கூடிய பயிர்கள் பயிர்கள்ணப்ப தக்கப்பூண்டு இந்த பழைய தாய வகைகளை நான் விதைத்து அதுக்கப்புறம் மண்ணை ஃபஸ்ட்டு நம்ம வளப்படுத்த வேண்டும் வளப்படுத்தி விட்டு அதுக்கு தேவையான நம் சத்துக்களை கொடுத்து நான் செய்தேன் இந்த நஞ்சில்லா விவசாயத்தில் இன்டெகிரேட்டட் இதனுடைய இந்த கால்நடை கழிவுகள் வந்து நம்மளுக்கு விவசாயத்துக்கு அப்படியே பயன்படும் அது பயன்படும் பொழுது நம்மளுக்கு இதில் இன்கம் அதில் இன்கம் அதை போல் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் வேலூர் மாவட்டத்தில் எவரி ஞாயிற்றுக்கிழமை நம் சந்தை நடக்குங்க நான் நாற்பது தார் நாற்பது தாரில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தார் வந்து நான் மண்டிக்கு அனுப்புகிறேங்க பதினேழு தார் வந்து நான் நம் சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறேன் பதினேழு தார் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா எனக்கு கிடைச்சிது அதே பேலன்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு தார் வந்து நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறுரூபா தான் வந்தது இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம நஞ்சில்லா விவசாயத்தில் எவ்வளோ லாபம்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது காயாக விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் தான் அதை நீங்கள் பழமாக விற்றீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறுரூபா கிடைக்கும் எந்த பொருளையும் நம்மளால் எல்லாம் சாதிக்கலாம் அதனால் சொல்லி உழைப்பு ஒரு போதும் ஏமாற்றாது அதை நீ ஏமாற்றும் வரை என்று சொல்லி எல்லாரும் நஞ்சில் ஆவேசத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி என் ஒரே நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழித்து நமக்கு எவ்வளவு உணவு தேவை அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்து மூணு மில்லியன் டன் வந்து உணவு உற்பத்தி பண்ணணும் எவ்வளோ முந்நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டன் உணவு உற்பத்தி நம்ம பண்ணால் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டன் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இதை வந்து நம்ம போய் சேரணும்னா இந்த இருபது வருஷத்தில் நமக்கு தேவையான உணவை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் டன் உணவை கூடுதலாக உற்பத்தி செய்ய வேண்டும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம கணக்கு போடணும் இப்போ உன்னிலே யோசனை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது முடியும் தான் ஆனால் எல்லா விவசாயம் செய்யணும் அந்த எல்லா விவசாயிகளுக்கும் இந்த தெளிவு இருக்கா யோசனை பண்ணி பார்க்கணும் சரியா அதனால் இந்த கேள்வியோடு நான் எடுத்துக்கொண்டு இன்னும் ஒருத்தர் பேச வேண்டியிருக்கு அதனால் அவரையும் பேச சொல்லிட்டு இறுதியாக என்னுடைய என்னுடைய கருத்தையும் நான் இங்கு பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அடுத்ததாக நமக்கு பேச வருபவர் திரு கனக சபாபதி அவர்கள் இந்த தேசத்தில் பூமி அந்த பூமி கெடுக்காமல் இருந்தவனாவே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு முந்நூற்றி ஐம்பது மில்லியன் டன் உணவுக்கு மேலே கொண்டு போக முடியும் அதுக்கு தேவை நம்ம மனசு திடம் அடுத்தது அத்தனை விவசாயிகளும் ஒரு ஏக்கருக்கு ஒரு பசுவானால் வச்சுருக்கணும் ஒரு ஜோடி பசு இருந்தால் பத்து ஏக்கருக்கு தேவையான உரம் கிடைக்கும் நம்ம வேலூர் மாவட்டத்திலேயே தலைத்தளத்தில் நம்ம ஊர் தான் ஒன்றே ஒன்று இயற்கை கிராமமாக மாற்றிருக்கணும் அதுக்காக எல்லா கிராமத்துலேயும் வரணும்னு என்னுடைய பெரு ஆவா அதனால் கிராமங்கள் தோறும் ஒரு இருபது இருபது பேர் வந்திங்கன்னா அதை மாற்ற முடியுன்ற நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி இயருக்கு இருபது பேர் தான் ஒரு மாற்றத்தை கொண்டாட முடியும்னு என்னுடைய வைராக்கியம் இருக்குது என்னுடைய எல்லோரும் என்னுடைய முயற்சி இல்லை எல்லோரும் உங்களுடைய முயற்சிகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சு பார்க்க முடியும் அதே சிறுதானியங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா சிறுதானியங்களுமே ரொம்ப தண்ணீர் சிக்கனமாக கொடுக்கக்கூடியது கம்பு சோளம் கேழ்வரகு இந்த மாதிரிலாம் சிறுதானியங்கள் ரொம்ப குறைவாக கிடைக்கும் என்ன அன்றைக்கி ஆள் பற்றாக்குறை இருக்குது ஆள் கூலி ஆள் வரணுன்னு ஆதங்கப்படுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் என்ன முடியுமோ நம்ம தேவைக்கு வரையமனா சிறுதானியங்களை பயிர் பண்ண தான் அடுத்த தலைமுறைக்கு நோய் இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு நம்ம கொண்டாட முடியும் அடுத்த சந்ததிக்கு நல்லா வரணுன்றது இவங்களுக்கெல்லாம் அருமையான ஏற்பாடு ஐயா தயார் தான் டீ கம்போஸ்ட் அப்புறமாதமாக இருக்குது என்கிட்ட ஒரு இரநூறு லிட்டர் தயார் முதல்ல கொடுத்தா அஞ்சு லிட்டர் அதே எடுத்து இரநூறு லிட்டர் ஆகிட்டேன் எங்கள் ஊர்லாம் சொன்னால் கொஞ்சம் அப்படியே தயக்கிறது ஒருத்தர் மட்டும் புல் கட்டணும் நல்லா இருந்து கொஞ்சம் வாங்கி போவார் இதை என்ன பண்ணோம் பார்த்து பார்த்து எனக்கு கருமிச்சு ஒரு ஐம்பது சென்ட் தினம் வாரத்துக்கு ஒருத்தனா என்கிட்டேயே தெளிச்சுன்னே இருந்தேன் எந்த விதமான உரமும் போட்டதில்லேயே தண்ணி பாய்ச்சிருந்தது களை கொத்து ஒரு ரூபாய் செலவு கிடையாது நான் மட்டும் நானே போட்டேன்னு நட்டுட்டேன் போட்டுக்கிட்டே வந்தால் அது மட்டும் வளர்ந்துட்டு போயிட்டே இருந்தது ஒரு நா ஐம்பது சென்ட்டில் நாற்பத்தி மூன்றரை டன் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு டன் ஒரு ஏக்கருக்கு டீ கம்போஸ்ட்டு மட்டும் நான் வேறு எதையுமே அதுக்கு உரமே கொடுத்ததில்லை காரணம் என்னென்னா என்கிட்டே இருந்தது தெளிச்சுன்னே இருந்துட்டேன் இது ஒரு எட்டு மாதம் வரை இறக்குறையாக சாயாமச்சு அது வரையும் தெளிக்காது நாசில் மேலே பிடிச்சி அப்படியே பிடிச்சினு வந்துடும் பின்னாடியே தெளிச்சிட்டே இருந்தால் அது பசுமே ஆக ஆக வறட்சி வேறு தண்ணி இல்லை இப்போ இது தெளிக்கு தெளி கொஞ்சம் பசுமையாக இருக்கும் இப்படி டீ கம்போஸ்டில் அவ்வளோ அற்புதம் பத்து ஆடு வச்சுருக்கேன் பத்து மாடு இருக்குது மாடுனால் பால் கறக்கிற மாடே அல்ல என்கிட்ட இருக்குது பாலுக்கு ஒரே ரெண்டு லிட்டரு பால் கொடுக்குற மாடுதான் எல்லாமே கோமியம் சாணம் மட்டும் பயோகேஸ் கேஸ் நிற்கிறேன் என் கேஸ் வரையும் வேலை கொடுத்து வாங்குனதே கிடையாது முப்பது வருஷம் வச்சுருக்கேன் மயகாசி பயன்படுத்துகிறேன் இயற்கையாக சாப்பிட்றேன் இந்த கருத்துவாத நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்திருக்குது இந்த பத்து பேரும் பார்த்தீங்கன்னாக்கா மிக அருமையாக இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த சொல்லக்கூடிய செய்திகளை வந்து பார்த்துட்டு நமக்கு முக்கியமாக வந்து என்ன நமக்கு தோணுதுன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் முக்கியமான நோக்கம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் இதன் மூலமாக நம்முடைய உணவு உற்பத்தியை வந்து நம்ம அந்த லெவலுக்கு கொண்டு போகணும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் போகும்போது முந்நூற்றி முப்பத்தி மூணு மில்லியன் டன் உணவு உற்பத்தியை நம்ம செய்யக்கூடிய தகுதிக்கு நம்ம வந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு கருத்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு இரநூத்தி எழுபத்தி மூன்று கோடியை நம்ம போய் எட்டுவோம் சீனாவை வந்து பின்னாடி தள்ளிடுவோம் முன்னாடி மேலே வந்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு நீங்கள் ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்கள் அதிகமான மக்கள் தொகை உள்ள சீனா நமக்கு பின்னாடி போயிடுது நாலு வருஷத்துலேயே நமக்கு பின்னாடி போயிடுது அப்போ எவ்வளோ ஒரு கட்டுப்பாடு அந்த நாட்டில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்குது சரியா இப்போ இப்படி நீங்கள் பேசின கூடிய பல விஷயங்கள் பல செய்திகள் வந்து நம்ம கேட்டு இதில் பேசியிருக்கோம் ஆனால் முக்கியமாக நம்ம ஒரு முடிவை வந்து எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் முன்ன வந்து நம்ம என்ன செய்யலாம் இப்போ இயற்கை விவசாயம் ஒரு பக்கம் இருக்குது இயற்கை விவசாயம்ன்றது நம்முடைய விவசாயம் ஆரம்ப காலத்திலருந்து வந்த விவசாயத்தினுடைய ஒரு வளர்ச்சியினுடைய போக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம் இப்போ இப்போ இதில் இன்னும் நான் இதை விளக்கமாக பேசணும்னா இன்னும் நிறைய நேரம் எடுத்துக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து நான் இங்கே முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த சம்பவத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரேல் போனாங்க அப்போ அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போன சமயத்தில் அந்த இஸ்ரேல்ன்றது ஒரு சிறிய நாடு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நாட்டுக்கு அவர்கள் போய் அங்கே போய் யாரே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து அப்துல் கலாம் அவர்களை எங்கெல்லாம் கூட்டு போய் காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலெல்லாம் போடுறாங்க அந்த பட்டியல் போடும்போது அதில் வந்து ராக்கெட்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடங்கள் யுத்த தளவாடங்கள் செய்யக்கூடியது அணுகுண்டுகள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் இதை எல்லாத்தையும் பட்டியலில் போட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க ஐயா நீங்கள் இங்கெல்லாம் உங்களை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே அதை வாங்கி அந்த பட்டியலை பார்க்குறாரு பார்த்து விட்டு அந்த பட்டியல் அவர் கையிலே திருப்பி கொடுத்துட்டு நான் ஒரு சிறு விவசாயினுடைய தோட்டத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் வேறு எதையும் நான் இங்கே பார்க்கல இந்த ஒரு நாள் அந்த சிறு விவசாயினுடைய தோட்டத்தை பார்த்துட்டு நான் திரும்ப போகிறேன் உங்களால் ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிகாரிகள் எல்லாருமே அந்த சிறு விவசாயியை அப்புறமா தேர்வு செய்து எங்கே கூப்பிட்டு போகலான்றதெல்லாம் முடிவு பண்ணி இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கார் முன்னாடி போயிட்டுருக்கு பின்னாடி அந்த அதிகாரிகள் எல்லாருமே போகிறாங்க போயிட்டு அந்த சிறு விவசாயினுடைய தோட்டத்துக்கு எது அந்த கார் போய் நிற்கிது இவர் இறங்குறாரு இறங்கி திரும்பி பார்த்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு அதுதான் அந்த சிறு விவசாயினுடைய வீடுன்னு அப்போ உடனே சந்தேகப்பட்டுட்டு அப்துல் கலாம் அவர்கள் உடனே அந்த அதிகாரிகளை திரும்பி பார்க்குறாரு அப்போ அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் ஏயா இது என்ன சிறு விவசாயினுடைய வீடா அப்படின்ற கேள்வி அதில் தூக்கி நிற்குது உடனே அவங்க சொல்கிறாங்க ஐயா சத்தியமாக இது சிறு விவசாயினுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் அவர் அந்த தோட்டத்தெல்லாம் பார்க்குறாரு இந்த சிறு விவசாயினுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் ஒரு லேப்டாப்பில் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு அந்த விவசாயி ஒரு அறைக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு லேப்டாப்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதாவது பாசனம் கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலைகளும் இது பார்த்த உடனே இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஒரு சிறு விவசாயி இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி பெரிய விவசாயின்னா பண்ணலாம் சின்ன விவசாயி இப்படி பண்ண முடியும் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது அந்த விவசாயியும் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் உட்காந்துருக்காங்க கலாம் ஐயா சொல்கிறாரு ஒரு வாரம் நீங்கள் என்னுடைய விருந்தாளியாக இந்தியாவுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த விவசாயி வந்து சிரிக்கிறார் ஒன்றும் வரேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா வரலன்னு சொல்லுங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆள் வந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் யாருன்னு தெரியும் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும் எங்கேருந்து வரீங்கன்னு தெரியும் நீங்கள் உங்களை பார்த்து நான் அந்த விதத்தில் நான் சிரிக்க கிடையாது நான் அங்கே வந்து என்ன ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் அங்கே வந்து எங்களுடைய விவசாயிகளை சந்தித்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய விவசாய அதிகாரிகளை சந்தித்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆராய்ச்சியாளர்களை சந்தித்து நீங்கள் உங்கள் அனுபவங்களை அவங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயி மறுபடியும் சிரிக்கிறான் எதுக்கு மறுபடியும் சிரிக்கிற அப்படின்னொடனே ஐயா மன்னிக்கணும் பதினஞ்சு வருஷம் நான் இந்தியாவில் தான் இருந்தேன் பதினஞ்சு வருஷம் இந்தியாவில் தான் இருந்தேன் இங்கே என்ன செஞ்சுருக்கனோ அது எல்லாத்தையும் இந்தியாவில் நான் கற்றுக்கிட்ட விஷயந்தான் அப்படின்னு சொன்ன உடனே குடியரசுத் தலைவர்களுக்கு ரொம்ப ஒன்று ஒரே அதிர்ச்சி ஆகிடுது அவர் சந்தோஷப்படுறதா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல அப்போ அவர் ஆனால் அவர் சந்தோஷம் அடையலை அப்போ அவர் ஒரு கேள்வி அவனை நீ சொல்கிறது உண்மையாக இருந்தனா ஒரு விவசாயி கூட உன்ன மாதிரி என் நாட்டில் இல்லை அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்போ நீ அதை சொன்னீங்கன்னா தான் நீ சொல்கிறத நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த விவசாயி வந்து சொல்கிறான் அந்த விவசாயி வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா ஐயா உங்கள் நாட்டில் எல்லா வளமும் இருக்குது எல்லா தொழில்நுட்பமும் இருக்குது உங்கள் விவசாயிகிட்ட எல்லா திறமையும் இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட ஆசை கிடையாது எல்லோருமே விட்டிங்கன்னா சாமியார் ஆகிடுவாங்க அவன் சொன்ன விஷயம் எல்லாமே போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றதுக்கு எல்லாருமே அடிமையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ அப்போ உடனே இவர் இப்போ சிந்திக்கிறாரு அவர் சொன்னதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொன்னோன்னே அவர்களுக்கு தேவை வந்து மோட்டிவேஷன் அவர்களை இன்னும் கைதூக்கி விடுவதற்கான ஒரு மோட்டிவேஷன் அவர்களுக்கு வேண்டும் வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது அப்படி என்று அந்த விவசாயி வந்து சொல்கிறாப்புல அந்த விவசாயி சொல்லி முடித்த உடனே இவர் திரும்ப வந்து அவர் திரும்பி வந்துடுறாரு திரும்பி வந்துட்டு இவருடைய அனுபவங்களை எல்லாம் ஒரு கட்டுரையாக அவர் எழுதுறாரு எழுதி வந்து என்ன பண்ணுறாரு எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் இந்த லெட்டரை அனுப்புகிறாரு ஆகையினால் இப்போ என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த கருத்து விவாதத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதை பற்றி தான் நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் எல்லாம் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது எல்லோரும் இயற்கை விவசாயத்தை பற்றி ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசினீங்கன்னே தவிர இந்த லாபம்ன்றதை பற்றி யோசனையே பண்ணலை யாருமே அதை பற்றி பேசவே இல்லை அப்போ தான் நான் யோசனை பண்ணேன் ஏன் இந்த விஷயத்தை வந்து இங்கே சொல்லக்கூடாதுன்றது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் இப்போ நம்முடைய நோக்கம் வந்து என்னென்னா உணவு தன்னிறைவுக்கு இயற்கை விவசாயம் போதுமா இயற்கை விவசாயத்தால் முடியுமா அப்படின்றது தான் இந்த கேள்வியாக கருத்து அதில் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் பேசினதை எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு நான் என்னுடைய கருத்தாக நான் எதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு தன்னிறைவை அடைய இயற்கை விவசாயமா செயற்கை விவசாயமா என்பதை விட இதனுடைய முக்கியமான நோக்கம் விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் அதே சமயத்தில் உணவு தன்னிறைவையும் அது சரி செய்யணும் இதுக்கு வந்து லாபகரமான விவசாயம் மட்டுமே இதுக்கு உதவ முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக என்னுடைய தீர்ப்பாக இதிலே சொல்ல விரும்புகிறேன் ஆகையினால நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவேன் இதில் இயற்கை விவசாயமாக செயற்கை செயற்கை விவசாயமா என்பதை விட இந்த விவசாயம் லாபகரமாக இருந்தால் மட்டுமே இது மேலும் வந்து நம்முடைய தண்ணீரை நோக்கி போக முடியும் நம்முடைய ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேயே நமக்கு வரக்கூடிய அந்த மக்கள் தொகையை பெருக்கத்துக்கு ஏற்ப உணவு உற்பத்தி செய்ய முடியும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பினை நல்கிய மக்கள் தொலைக்காட்சிக்கு நமது மனமார்ந்த நன்றியை விவசாயிகள் அதாவது தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய சார்பிலும் அதே சமயத்திலே உலகத்திலே இருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் மக்களுடைய தமிழ் இதே எங்களுடைய சார்பிலே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இயற்கை முறை சாகுபடியிலும் பந்தல் காய்கறி வகைகளில் நல்ல மகசூல் பெற்று வருபவர் வேலூர் மாவட்டம் ஜங்கலப்பள்ளி திரு சிவமூர்த்தி அவர்கள் இவர் தற்பொழுது பாகல் நடவு செய்துள்ளார் இவருடைய பாகல் பயிருக்கு இயற்கை இடுபொருட்களான பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் ஐந்தலை கரைசல் போன்றவைகளை பயன்படுத்தி வரும் இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம் இது வந்து பந்தலுங்க பந்தல் காய்கறிக்காக நான் பந்தல் போட்டதுங்க இதுக்கு முன்னே வந்து இதில் வந்து பீர்க்கம் போட்டு அதை அறுவடை முடிஞ்சு அடுத்து வந்து பாகலக்கு ரெடி பண்ணிட்டு இருக்குங்க இதை வந்து நாங்கள் வந்து புழுதி ஓட்டி ஓட்டியிருக்கோம் மூணு சால் புழுதி ஓட்டிட்டு இந்த ஏழடிக்கு ஒரு பார் அமைச்சிருங்க ஏழடி கேப்பில் அந்த ஏழடி கேப் எதுக்குன்னா எங்கிட்ட மினி டேக்ட் இருக்குங்க வரும் தான் அதை உழுவுறதுக்காக அந்த ஏழடி கேப்பு அதே மாதிரி செடிக்கு செடி அந்த ஏழடி கேப் வருங்க இந்த குழியை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை அடியில் ஒரு குழி எடுத்துருங்க இந்த குழி வந்து இந்த குழியை நடவுமுறை முறை குழியில் வந்து நம்ம உரம் தொழு உரம் போட்டுங்க இதில் வயலெல்லாம் நாங்கள் வந்து உரம் போடல தொழு உரம் இதில் போட்டு இது மண் மணலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டமுன்னா இதில் நாலு விதை ஊனிடுவோங்க இங்கே வந்து வாய்க்கால் பாசனம் இந்த வாய்க்கால் பாசனம் அந்த காவாய் தண்ணி வரதுக்காக அந்த காவாயிலே நாங்கள் குழி எடுத்துருக்கோம் குழி எடுத்துகிட்டு இது பண்ணிருங்க பந்தலுக்கு வந்து கம்பி அமைச்சிருங்க இந்த கம்பி வந்து ஒன்றடிக்கு ஒன்றடி ஒன்றடிக்கு ஒரு கம்பி கிழக்கு மேற்கு ஒன்றடி அந்த கேப்பில் நாங்கள் போட்டுருங்க வடக்கு தெற்கு ஒன் ஒரு கம்பி அந்த கேப்பில் போட்டுருங்க இது வந்து இப்போ கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் நாங்கள் டைட் பண்ணும்போது அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நல்லா போட்டுவிடுங்க அந்த இருந்து செடி வந்த பின்னாடி அதுக்கு அந்த ஒரு த்ரெட்டு தொயன் கட்டிட்டு அந்த கொடி பந்த கொடியை வந்து மேலே பந்தலை கேத்து விட்டு விடுங்க காய் வந்து அதில் பந்தலில் தொங்குற மாதிரி வருங்க இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு ஒரு பந்தல் ஒரு முறை அமிச்சிட்டா இது வந்து டெம்பரரி இதில் கல்கம்பும் போட்டு செய்வாங்க இந்த களிகள் எங்கிட்ட இருந்ததுனால இந்த களி போட்டு இதை நான் செஞ்சுருக்குங்க இது வந்து ஏறக்குறைய ஒரு மூணு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க இது வந்து மலை வேம்பு களிங்க இது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு போகாது நல்லா இருக்கும் காய் பறிக்கிறதுக்காக நம்ம வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த ஒரு ஆறு அடி லெவலில் நாங்கள் வச்சுருக்கோங்க அது அதே மாதிரி இந்த ஆறு அடி லெவலில் இருக்கும்போது மினி டிராக்டரில் உழுந்துக்கலாம் நல்லா மினி டிராக்டர் இருக்குங்கிட்ட அந்த மினி டிராக்டர் உழுவுறதுக்கு அது நல்லா இருக்குங்க இப்போ அட் போன காய்கறி எடுத்து அப்படியே நாங்கள் விழுந்துட்டுங்க இதெல்லாம் பந்தலெல்லாம் பிரிக்கலை அப்படியே தான் போட்டு உழுந்துருங்க அந்த மாதிரி ஒரு இது இருங்க உரம் பார்த்தோம்னா உரம் வந்து நாங்கள் தொழு உரம் தாங்க தொழு உரம் தான் விடுவோம் ஊற்றம் வைத்து தொழு உரம் அந்த உரம் வந்து நீங்கள் வயலெல்லாம் எரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்த குளியில் வரைக்கும் நம்ம நிரப்பினா போதும் அதனால் நமக்கு உரம் வந்து குறைஞ்ச அளவில் இருக்கும் நிறைய சக்தி நமக்கு செடியை நிறைய சக்தி எடுக்கிறதுக்கு நிறைய இது இருக்குங்க அந்த வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கால் சுத்தம் முக்கால் அடி அந்த ஒம்பது சென்டிமீட்டர் அளவு தான் அது வேறு போகுங்க அந்த அளவுக்கு அது வேறு எடுத்துக்கும் தேவையான அளவுக்கு அதே மாதிரி நம்ம அடுத்து ஊற்றின இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவிய அதெல்லாம் ஊற்றும் போது நம்ம கழிக்க அந்த ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றிட்டு போயிடலாங்க இல்லைன்னா பாசன வாய்க்கால நம்ம தண்ணியில் கலந்து விட்டுடலாம் அதுக்கு ஒரு ட்ரம்மு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு இது போட்டு குழா போட்டு விட்டுமுன்னா தண்ணியில் போட்டு விட்டு அதை பாட்டுக்கு தண்ணியில் கலந்து வந்துட்டே இருக்கு பாய்ச்சினே இருக்குங்க நமக்கு வந்து வேலையும் மிச்சம் நம்ம தண்ணி மட்டும் கட்டினா போதுங்க அதுக்காக தனியாக நம்ம அதே கூலி ஆட்களை தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்காக இந்த ஏழடிங்க இந்த கயிறு கட்டி ஏழு அடிங்க அது இது வந்து லேபர் கிட்டே நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க குழி குழி வச்சு நம்ம இது பண்ணிக்கோங்க இது ஆறு அடி தான் வருங்க குழி குழி பாருக்கு வந்து ஏழு அடிங்க ஒரு ஒரு பாருக்கும் இதுக்கும் ஏழு அடி இருக்கும் கேப்பு கேப் ஏழு அடி இருக்கும் சென்ட்ரல் வச்சோம்னா ஏழடி வருங்க இப்படி பார்த்தா நமக்கு ஆறு அடி இந்த ஆறு அடியில் நம்ம வச்சு பாருக்கு பார் ஏழடி குழி ஆறு அடி இப்படி வச்சுருங்க அந்த அளவுகள் இது நம்ம வந்து இது மாதிரி வச்சா கொஞ்சம் செடி நல்லா இருக்குங்க வளங்க அதனால ஏழு அடி வைக்குங்க ஒரு சிலர் அஞ்சடின்றாங்க நம்ம இந்த ஏழடி வைக்கிற ஆறு அடி வைக்கிறதுனால நம்ம நாள் போடுறங்க நாலு ஒரு குழிக்கு நாலு விதை நாலு விதைனும்போது நல்லா நமக்கு நட அடர்ந்து படர்ந்து வருங்க நல்ல காய்ப்புக்கு வந்து நமக்கு அதிகமாக ஈல்டு எடுக்கலாம் அது மாதிரி அடர்ந்து இருக்கும்போது ஈல்டு நமக்கு நல்லா அதிகமாக வரும் நம்ம பந்தல் காய்கறியில் ஒரு பெஷ் ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து நல்ல காற்று ஓட்டம் நல்லா வருங்க காற்று அது பாட்டி இருக்கும் காற்று ஓட்டமாக இருக்கும் நல்ல ஈடு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சூரிய வெளிச்சமும் நல்லா இருக்குங்க அடுத்து வர்றது வந்து சம்மர் ரெண்டதுனால காய்கறிகளுக்கு வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்குங்க இது ஏற்கனவே நம்ம குழி தோண்டியா இருக்குங்க ரெடியாக இருக்குது இது வந்து ஊட்டமேட்டி தொழு வரங்க வந்து ஒரு மூணாங்காலம் வரைக்கும் நம்ம போடலாங்க அதாவது ஒரு ஒரு குழிக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவில் நம்ம போட்டு விட்டோம்னா தொழு என்ன எவ்வளோ போட்டாலும் அந்த ஊட்டமேற்றிய தொழு எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு வந்து பயிருக்கு பாதிப்பு வராதுங்க அது மீந்த அது பயிர் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மீதி எரு அப்படியே தான் நிலத்தில் இருக்கும் அது நமக்கு வளமாக இருக்கும் இதை நாங்கள் இது மேலே மண் அணைச்சிட்டு நான் விதை நட்டு விடுவோங்க